வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லாட்சி இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒருமுறை அழையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்சை தாக்கும் வெப்ப அலை வேகம் பெற்று வருகின்றது பிரான்சில் கெனிகூல் வெப்ப அலையினால் ஒரு நாள் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் என்று வானிலை ஆய்வாளர் ராபர்ட் வோதா எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வெப்ப அலை ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டு மக்கள் பெரும் அவஸ்தைப்படுகின்றார்கள் வானிலை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் பியர் சிமோ லாப்ளாஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஆராய்ச்சி இயக்குநர் போத்தா தற்பொழுது நிலவும் வெப்ப அலை தொடர்பாக மக்கள் முழிப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் ஜூன் பதினைந்து முதல் பிரான்சில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வந்த வெப்பநிலை முறியடிக்கப்பட்டு தற்பொழுது வெப்பநிலையின் வேகம் அதிகரித்துச் செல்கிறது இது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அருகோண வடிவம் கொண்ட பிரான்ஸ் முன்னப்பொழுதும் இல்லாத வெப்ப அலையை அனுபவித்து வருகின்றது பதினான்கு பிராந்தியங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தாறு பிராந்தியங்களில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பதினேழு வெள்ளிக்கிழமை பகல் வேளையில் பிரான்சின் சில இடங்களில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இதுவரை பதியப்பட்ட ஆரம்பகால வெப்ப அலை தற்பொழுது நிலவுவதாக மெத்தியோ பிரான்சின் காலநிலை நிபுணரான மெத்தியோ சாரல் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதினேழு வெள்ளிக்கிழமை நாற்பது புள்ளி நான்கு செல்சியஸ் முன்னைய பதிவு முப்பத்தொன்பது புள்ளி எட்டு செல்சியஸாக இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்று ஜூனில் இருந்து முப்பத்தெட்டு புள்ளி எட்டு செல்சியஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது செல்சியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூனில் நாற்பதில் இருந்தது ஐம்பது ஜூனில் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்றாக இருந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இருந்து வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஜூனில் பிரான்சில் நிலவிய நாற்பது பாகை செல்சியஸ் வெப்பநிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என மெத்தியோ பிரான்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வெப்ப அலை வீசும் காலத்தில் மக்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மக்கள் அதிகளவில் கூடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது சிறுவர்கள் வயதானவர்களின் நலன்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஓரிரு நாள்களாக மக்கள் வெப்ப அலையினால் பெரும் திண்டாட்டத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர் கைகளில் தண்ணீர் போத்தல்கள் தவிர்க்க முடியாததாக காட்சியளிக்கின்றன வெப்ப அலையால் ஏற்படும் உடல்நல அபாயங்களில் இருந்து மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் இந்த வாரம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்ப அலையை அனுபவித்து வருகின்றது இந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையால் உடல்நல பிரச்சனைகளின் ஆபத்து அதிகரித்திருக்கிறது பிரான்சில் வாழ்ந்து வருவோர்களின் உடலை சோதனைக்கு உட்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இந்த வெப்ப அலை வார இறுதி வரை நீடிக்கும் நீடிக்கும்கோ அறிவுறுத்தியுள்ளது பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டிடி இசிகோ புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டி டி இசிகோ தலைமை நிறுவனம் காதநோத் முன்பாக அமைந்துள்ளது பாரிசில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் அப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே என்று கேட்கிறீங்களோ பரிசில காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மனம் விரும்புவது போர் காரணமாக ரஷ்யாவிடம் இருந்து இனி குழாய் வழியாக புறப்படும் எரிவாயு வளங்கள் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்கான முழுமையான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை எரிவாயு விநியோகஸ்தர்கள் தரப்பில் இருந்து இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உக்ரைனுக்கு நேரடியாக வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்டு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அத்துடன் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கும் அவர் பரிந்துரைத்திருந்தார் இதற்கு அடுத்த நாளான ஜூன் பதினேழு வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் ரஷ்யாவிடம் இருந்து குழாய் வழியாக புறப்படும் எரிவாயு வளங்கள் தடைப்படுகிறது என்ற அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரெஞ்சு எரிவாயு போக்குவரத்து வலை அமைப்பின் மேலாளர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் பிரெஞ்சு எரிவாயு போக்குவரத்து வலை அமைப்பின் மேலாளர் வெள்ளிக்கிழமை ஜூன் பதினேழு அன்று விடுத்திருக்கும் அறிவித்தலில் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான இந்த எரிவாயு வளங்கள் குழாய் வழியான வழங்கும் நடவடிக்கை முற்றுப்புறுவதாக தெரிவித்துள்ளார் ஜிடிஆர் கேஸின் கூற்றுப்படி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே எரிவாயு பெறுதல் அறுபது வீதம் குறைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது அது பூச்சியமாகியுள்ளது பிரான்ஸ் அதன் எரிவாயுவின் சுமார் பதினேழு வீதத்தை ரஷ்யாவிடம் நம்பியிருக்கிறது இது எரிவாயு குழாய் மூலம் அல்லது திரவ வடிவில் கிடைக்கும் என நம்பப்படுகின்றது ஸ்பெயின் உட்பட பல நாடுகளில் இருந்து பிரான்ஸ் எரிவாயுவை இறக்குமதி செய்வது குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றிய வேட்பாளர் அந்தஸ்தை வழங்க ஐரோப்பிய ஆணையம் பரிந்துரைக்கிறது மற்றொரு முன்னாள் சோவியத் குடியரசின் பிரிவான மோல்டோவாவின் வேட்புமனு மீது ஐரோப்பிய ஒன்றிய நிர்வாகி வெள்ளிக்கிழமை நேர்மறையான கருத்தை தெரிவித்திருந்தார் அடுத்த பக்கத்தில் ஜோர்ஜியா இந்த நிலையை பெற இன்னும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்டலயன் ஜூன் பதினேழு அன்று பிரசல்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்தில் பேசியிருக்கிறார் பிரசல்ஸ் வேகமாக செயல்படுகிறது ஐரோப்பிய ஆணையம் ஜூன் பதினேழு வெள்ளி அன்று உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான வேட்பாளர் அந்தஸ்தை வழங்க உறுப்பு நாடுகளுக்கு பரிந்துரைத்தது நிச்சயமாக இந்த நாடு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முக்கியமான சீர்திருத்தங்களை மேற்கொள்கின்றது என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒண்டலையன் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனியர்கள் தங்கள் ஐரோப்பிய அபிலாசைகளை பாதுகாக்க இறக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் ஐரோப்பிய கனவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புவதாக ஒர்சுலா ஒன்டலையன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஆணையம் மோல்டோவாவிற்கும் அவ்வாறே மேற்கொள்ள பரிந்துரைத்துள்ளது உக்ரைனுக்கான பரிந்துரைக்கப்பட்ட விடயம் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் ஐரோப்பிய மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்றும் ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஒருமனதாக முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் ஆயுதங்கள் போர் வீரர்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்றை உக்ரைனிய ஏவுகணைகள் தாக்கி அளித்துள்ளன ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் ஒடிசா நகரத்திற்கு தெற்கே அமைந்திருக்கின்ற ஸ்மைனை தீவுக்கு சென்று கொண்டிருந்த ரஷ்ய படகை உக்ரைன் படைகளின் ஏவுகணைகள் தாக்கி அளித்துள்ளன அந்த படகில் ரஷ்ய வீரர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன உக்ரைனின் இந்த தாக்குதலால் அதன் பயணம் முடிவுக்கு வந்திருக்கின்றது ரஷ்யாவில் இருந்து பல்வேறு பெரிய நிறுவனங்கள் வெளியேறி வருகின்றன உக்ரைன் உடனான போரானது நீண்ட காலத்திற்கு தொடரக்கூடிய சூழல் காணப்படுகின்றது இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் மற்றும் செல்வந்த பிரமோர்கள் ரஷ்யாவில் இருந்து வெளியேறக்கூடிய சூழலால் அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் மீது போரால் ஏற்படும் நீண்டகால சேதம் இன்னும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து வெளியேறுவதற்கான விண்ணப்பங்களில் இருந்து பதினைத்துக்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் முன்பே அந்த நாட்டில் இருந்து வெளியேற முயற்சித்துள்ளனர் என வந்திருக்கின்றது இங்கிலாந்து அமைச்சகம் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை இங்கிலாந்தின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெள்ளிக்கிழமை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் உக்ரைன் போரின் நிலைமையை பற்றி இருவரும் விவாதித்துள்ளனர் உக்ரைனின் ராணுவத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான பயிற்சியை இங்கிலாந்து வழங்க இருக்கின்றது என்று போரிஸ் ஜான்சன் தெரிவித்து தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார்